हेलो फ्रेंड्स, वेलकम टू कवियग समेयल। इनकी नम्बर चैनल और हेल्दियान सूप रेसिपी पाकपो। पाक चेनल सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी कूड़े बेल बटने क्लिक पड़को। अब नम्बर वीडियो उड़े नोटिफिकेशन कांग इूप एप्ली पातरल अद्क परंगिकाय कट पड़ी वचर मंज पूसन सलिया अ அதுக்கப்புறம் ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு வெங்காயம், அப்புறம் ரெண்டு பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், உப்பு, மிளகு. உப்பும் மிளகும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் பட்டரை சேர்த்துக்கோங்க. बटर मेल्ट आगटों, वेन्न सेता सूप नल्ला टेस्टा इरुक्कुम, अदुक्काग दान वेन्न सेक्रोम। वेन्न इल्लंगरवंग नेय सेत्तुकोंग। इप्पो वेन्न उरुगटों, वेन्न उरुगनोने नम्म इप्पो एडुत्तु वच्चिरुक्क वेंगायमुम पूंडियुम सेत्तुक्कलाम। इप्पो लाइट्टा इद வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா ஒரு தடவை வெண்ணெயில பிறட்டினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். இதையும் வெண்ணெய் அது மேல படுற அளவுக்கு பிறட்டி விட்டா போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட் இதையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அந்த காய் வேகற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஒரு 10 நிமிஷத்திலே காய் வெந்துரும். இப்போ உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு காய வேக வைக்கலாம். இப்போ 10 மூடி போட்டுட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு காய் வெந்துரும். இப்போ பாருங்க, நல்லா காய் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஆறியிருக்கு. இப்போ அரைச்சிக்கிறேன் மிக்சியில் போட்டு. ரொம்ப சூடாக இருக்கும்போது போட்டு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஆற வச்சு போட்டு அரைங்க. இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் வந்து திக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.